வணக்கம் சகாக்களே, இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. அது முக்கால்வாசி முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது வேகும் போது கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணும்போது முட்டையோடு ஈஸியாக உரிக்க வரும், அது வெள்ளைக்கருவோடு ஒட்டி வராது. அது இல்லாமல் வெந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் வச்சு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். இப்போ கிரேவிக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. முட்டை கிரேவிக்கு தேவையான 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக இந்த தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு உரிச்செடுத்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் இதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 கிண்டு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது ஏற்கனவே பாயில் ஆனது, இந்த மசாலாவோடு அது மிங்கிள் ஆகணும். அதுக்காக தான் இந்த 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் டெய்லி 1 எக்கு கொடுத்து அனுப்புங்க. எப்பொழுதும் வெறும் ஆம்லெட்டாக போட்டு கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. இது சாம்பார் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், பிரியாணி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.